அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்க போறேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய ஒரு கேள்வி. உங்களால 24 மணி நேரமும் நீங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நைட் 10 மணி தான் வீட்டுக்கு வரீங்க. உங்க வீட்டில் குழந்தைகள் கவனிக்கிறதுக்கு அந்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தாத்தாவோ பாட்டியோ அத்தையோ மாமாவோ இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா வேணா அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாம குழந்தைகளை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பதற்கான அடிப்படை தகுதியை இழந்த பெற்றோர்களாக நீங்கள் கருதப்படுவீங்க. இறைவன் குழந்தையை ஹாஸ்டல்லையே பிறக்க வைக்கிறான், உங்கள் வயிற்றில் தானே பிறக்க வைக்கிறான். ஏன் உங்களுக்கு குழந்தையாக அந்த இறைவன் கொடுத்துருக்கிறான்னா, உங்களால் அந்த குழந்தைக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை, மிகச்சிறந்த ஒரு அன்பை, மிகச்சிறந்த ஒரு அக்கறையை, ஒரு கவனிப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுன்றதுக்காக உங்களை செலக்ட் பண்ணி உங்கள் மூலமாக அந்த குழந்தையை வந்து பிறக்கெடுக்க வைக்கிறான்னா, அந்த குழந்தைக்கு முழுமையான ஒரு நேரத்தையும் அன்பையும் நம்ம கனிவையும் நம்மளுக்கு கவனிப்பையும் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு தானே இருக்கு. இல்லை என்னால் முடியாது, ஹாஸ்டல் சேர்த்த படிக்க நல்லா படிப்பான் படிப்பான்னு நிறைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய தருணத்தை பிரித்து அந்த குழந்தைகளை அப்படி பிடுங்கி கொண்டு போய் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஹாஸ்டலில் சேர்த்து அந்த குழந்தை தனிமையிலேயே வளர்ந்து அந்த பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள்ங்கிற அந்த உறவுகள் முழுமையாக கிடைக்காம அந்த மனசுக்குள்ளேயே அந்த தனிமைங்கிற விஷயத்திலேயே வாழ ஆரம்பித்து பிற்காலத்தில் பெரிய லெவலில் ஒரு உத்தியோகம் பார்க்கும் பொழுதும் பொருளாதாரத்தை சிறந்து விளங்கும் பொழுதும் சகோதரர்களையும் கவனிக்காத சகோதரிகளையும் கவனிக்க பெற்றோர்களையும் கொண்டு போய் எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ இந்த கரிகாலத்தில் அன்பை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதற்கான ஒரு நேரத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் கவனிக்க முடியல, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னு, குழந்தைக்கு எப்படி சொல்லணுன்ற அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு இல்லாமல் வெறும் பெரம்பு வச்சு மட்டும்தான் அடித்து மட்டும்தான் குழந்தை திருத்த முடியும்ன்ற தவறான ஒரு புரிதலை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஆயுதம் பயன்படலைன்றதுக்காக உங்கள் குழந்தையை நீங்கள் பள்ளி பருவத்தில் தேவையற்ற உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அந்த குழந்தையை கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தையின் எதிர்காலம் மட்டுமல்ல நமது எதிர்காலமும் கேள்விக்குறியாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சிந்திப்போம். நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்பு ஒரு நல்ல ஒரு மருத்துவர்கள் நல்ல ஒரு கவுன்சிலிங் அவங்ககிட்டலாம் போய் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. பேரண்டிங்னா என்ன, இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி கொண்டு வரலாம். சில குழந்தைகளுக்கு இயல்பாகவே சில கலைத்திறன்கள் இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. இல்லை நீ படிக்க தான் செய்யணும் படிக்க தான் செய்யணும்னா இந்த மீன் குஞ்சுக்கு எவ்வளோதான் குட்டிகாரணம் பட்டாலும் தென்னமரம் ஏறதுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அப்படிதானே? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை தான் நான் பயன்படுத்துறோம். குதிரை வேகமாக ஓடுதுன்றக்காக தண்ணியில் வேகமாக நீந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்போ அந்த திறமையை கண்டறிந்து அதை மேம்படுத்துறது தான் பெற்றோர்களின் கடமை. ஹாஸ்டலில் சேர்த்து நம்ம என்ன ஏதோ என் வேலை என் பாரத்தை நான் இன்னொரு தலையில் இறக்கி வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. ஹாஸ்டலில் இருந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம கவனிக்கிறது கரெக்டாக இருக்குமா, குழந்தைகள் அங்கே கவனிக்கிறது கரெக்டாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. குழந்தைகளை பார்க்கும்போதே அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை அப்பா அம்மாவால் புரிந்து கொள்ள முடியுமா, இல்லை வாடனால் புரிந்து கொள்ள முடியுமா? அதுக்காக ஹாஸ்டலில் சேர்க்குற குழந்தைகள்லாம் மோசம்னு சொல்ல வரல. அதை விட பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கும்போது உங்கள் கவனிப்பில் அந்த பள்ளி குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான், ஹாஸ்டல் காலேஜில் படிக்கும்போது வேற கதை, இருந்தால் மட்டும்தான் அந்த ஒழுக்கம் அந்த அன்பு அந்த நேசம் சகோதரத்துவம் குடும்ப ஒற்றுமை எல்லாமே மேம்படுன்றதை தெரியப்படுத்துகிறேன். பெற்றோர்களே கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுங்க. ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் வாழுங்கள் என்று நலமுடன் வாழ அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி.